நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அங்கேயே பார்த்து என்ன தடவு தடவு தடவுன்னு தடவிக்கிட்டு இருக்க. திமுகக்காரங்க ஒவ்வொருத்தவங்க போட்டிருக்கிற ட்விட்டை பார்த்தாலே நமக்கு அப்படியே முறுக்கு ஏறுது சார். பார்த்து ரொம்ப கொந்தளிக்க போகுது, அடக்கிக்கா. தமிழ்நாடே நடராஜனை பெற்றெடுத்த நன்னாடே, தாளமுத்தை எமக்கு தந்த திருநாடே, நடராசன்களும் தாளமுத்துகளும் தோன்ற முதற் காரணமாயிரும், எங்கள் தலைவர் பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் எமக்களித்த பொன்னாடே, நீ வாழ்க எங்கள் தாய் தமிழ் தாயே, நீ வாழ்க. எப்படியே அது ரைட்டு, அந்த தாளமுத்து நடராஜன் இவங்க குடும்பம்லாம் இன்றைக்கி நடுத்தரில் தானே இருக்கு. அவன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் தான்டா இன்றைக்கி கோட்டையில் உட்காந்துருக்கான். யோசிச்சு பாரு, இந்த எவனாவது ஒருத்தன் இந்த தியாகத்தில் செத்து போனவன் எவன் குடும்பமாவது இன்றைக்கி எதாவது மந்திரியாக இருக்காங்களே. இப்படி ஏதாவது பரவாயில்ல. இப்போ கூட பாருங்கள், தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னவருக்குள்ள பேரனுக்கு தான் ஈரோடு கிழக்கில் சீட்டு வேற கொடுத்துருக்கிய. தாளமுத்து பையனுக்கு கொடுத்தேல ஐயா. நீங்கள் இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் பில்டிங் பேருக்கெல்லாம் அவர் பேர் வச்சுருக்குறோம். மனுஷன் அழிஞ்சிருவான் பில்டிங்கு, அது பல வருஷம் இருக்கும், அதனால் அதுக்கெல்லாம் அது பேர். சுரங்கப்பாதைக்கெல்லாம் அரங்கநாத சபே தானே இருக்கு, அதெல்லாம் அவர் பேர் வச்சுருக்கோமா? பரவாயில்ல. நீலமேகம் இது மாதிரி பேர் வைப்போம். அதாவது நீங்கள் என்ன பேர் வைக்கீங்க அப்படின்னு சொன்னால் அனுபவிக்கிறதுக்கு எதுக்கும் பேர் வைக்க மாட்டீங்க, நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு மட்டும் உங்கள் பேரை வைப்போம் அப்படி தானே இதுக்குள்ள அர்த்தம். இருக்கும்போது நீ உன் பேரை வச்சு நாங்கள் பொழப்பு நடத்தணும், நீ செத்தப்புறமும் உன் பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் பாலத்தில் ஜாலியாக போயிட்டுருப்போம், இது தானே உங்கள் பாலிசியே. என்னத்தை நீங்கள் மாற்றிருக்கியே தானே. நீங்கள் திரும்ப திரும்ப திமுக உங்களுக்கு கிண்டல் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதிய எங்கள் கவிஞரோட ட்வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். யார் அந்த மீட்டூவில் மாட்டினார் அந்த ஆள் தானே? உங்களுக்கு அதே தான் ஞாபகம். ஆனால் அவர் அதே தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு பாட்டு, அற்புதமான பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. எது அந்த டேக்கி டிசி? ஆமாம், அதெல்லாம் எழுதுனவர் தான். எவ்வளோ பெரிய தத்துவம்னா அதில்? ஆமாம், அவர் தான் தமிழ்லேயே 50 kg தாஜ்மஹால்னு வெயிட் எல்லாம் பார்த்து சொன்னவர் தானே அவர். ஆமாம் ஆமாம், அந்த இடை மேடை. ஆனால் அவர் வெயிட்டான ஒரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க. என்ன அந்த 50 kg மேலே அளந்துட்டாரோ? இல்லை. செந்தியை தீண்டாதே தள்ளினில் இந்தியே, கண்ணகி மதுரையில் இட்ட நெருப்புக்கு பிறகு தமிழ்நாட்டை சுட்டது தமிழுக்காக எங்கள் மறவர்கள் தேகத்தில் மூட்டிக்கொண்ட தீதான், தேகங்கள் அணைந்து விட்டன தீ அப்படியே, செந்தியை தீண்டாதே தள்ளினில் இந்தியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தீ இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறாரு. இப்போ அதில் தான் இந்த தினகரன் ஆஃபீஸ் மதுரையில் 3 பேர் எரிஞ்சதோ, இல்லை அந்த கீழே விண்மணியில் எரிஞ்சது இதே தீ தானோ? அதெல்லாம் எப்போவோ எரிஞ்சது, அது இப்போ என்ன? இல்லை அதை அணைக்காமல் வச்சுருக்கிறது இப்படி புதுசு புதுசாக இல்லை தீயில் தள்ளுறதுக்குன்னு அதை வச்சுக்கிட்டு இருக்காங்களோ? அதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்காரங்களே மறந்துட்டாங்க. நீங்கள் தான் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னும் வெண்மணி வெண்மணின்னு சொல்லின்னு இருக்கீங்க. அது காரணம் அவங்க தான் 20 கோடி வாங்கிட்டாங்கல்ல, அப்புறம் அப்படி அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு இன்னும் அவங்க தரல இல்லை. இந்த வைரமுத்து உடைய ட்வீட் போட்டிருக்காருல, இந்த வைரமுத்து யாரால் இன்ஸ்பயர் ஆனவர்? எங்கள் கருணாநிதி. கருணாநிதி இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு எங்கள் திமுகலேருந்து போட்டிருக்காங்க பாரு. எங்கள் ட்வீட் போட்டிருக்கா அதில் இருக்குது. யார் போட்டது? யார்? ராஜீவ்காந்தி போட்டிருக்கிறார். யார் அந்த ஆபாசம் ஆபாசமாக அந்த அப்பப்போ ட்வீட் இதெல்லாம் போடுவார் அவரு தானே? ஆமாம். ஓ, அவர் அந்த ஏ ராஜீவ்காந்தி, அடல் சொல்லி ராஜீவ்காந்தியா? ஆ, ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், ஓ நீ நாடி வந்த கோழையுள்ள நாடு அல்ல இது அல்லவே, ஓ அப்படி சொல்லியிருக்காரு மூக்க அப்பவே. அப்போலேருந்து அவர் என்ன சொல்கிறார்னா, தமிழ் ஒட்டு நம்ம வீட்டு பொண்ணுங்க, இந்தி அங்கேருந்து வந்தது, அது ஒரு ஃபிகரை மாதிரி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அப்பவே அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தந்தை வருவான் பின் மகன் வருவான் தப்பென்று தள்ளாதே நீ தங்கமேனும் அவரு தானே சொல்லியிருக்காரு ஃபிகர்களை பார்த்து. நீங்க இதையே தான் பேசுவீங்க எங்க தலைவரை பத்தி. உங்க தலைவர் சொன்னதுங்க அவரு ஹிந்திய ஃபிகர் மாதிரினா இப்ப ஸ்டாலினும் இந்திய ஃபிகர் மாதிரி டீல் பண்ணுவாரோ? அது நமக்கு தெரியாது. ஆனாலும் பாருங்க எங்களுடைய அண்ணாதுரை என்ன சொல்லியிருக்காரு, இது ஆதிக்க பிரச்சனையே தவிர மொழி பிரச்சனை அல்ல, நாம் எந்த அளவிற்கு பணிய தயாராக இருக்கிறோம் என்பதை கண்காணிப்பதற்காக இதைத்தான் நீ ஆட்சி மொழியாக கொள்ள வேண்டும், இதிலே தான் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும், இந்த மொழியிலே தான் பேசுவார்கள், இது தெரிந்தால் வா, இது தெரியாவிட்டால் அடங்கி கிட என்பதுதான் இந்தி திணப்பின் கருப்பொருள் உருப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓ, இந்த கரு உரு இதெல்லாம் அவங்க அதில் எக்ஸ்பர்ட்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அந்த திராவிட நாடு அந்த பயந்து தானே இவங்க தூக்கி உள்ளே போட்டுட்டு ஓடி போனது அப்படின்னு நீங்க சொல்றீங்க சங்கிகள். இல்லைங்க, இது நான் சொல்லலைங்க, அந்த கருணாநிதி. நாங்கெல்லாம் வீர மறவர்கள். ஓ, உங்க வீரங்கிறது எது? அந்த நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகான்னு காலில் விழுந்ததா?
இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த சட்ட நகலெரிப்பு போராட்டம் வரும்போது மன்னிப்பு கேட்டதா? மன்னிப்பு கேட்டது நீங்கள் தான் சவார்கர், உங்கள் கூட்டம் தான் மன்னிப்பு கேட்டது. நாங்கள் எதற்காகவும் எப்பொழுதும் அடிபணிய மாட்டோம், அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம். ஓ, அதுக்கு தான் இந்த சத்த இந்த ஒரு தள்ளு சக்கர வண்டியில் நேராக சோனியா காந்தி வீட்டில் வந்து ஏதோ யாரோன்னு அந்த வண்டியில் தள்ளிட்டு போய் நிற்கிற மாதிரி நின்னாரு, அதுதான் அந்த வீரத்தின் அடையாளம். அதெல்லாம் எங்களுடைய சிலோன்காரங்களெல்லாம் அந்த கொன்ன நேரத்தில் போய் அங்கே வந்துட்டீங்க. அந்த 1.5 லட்சம் பேரை கொன்னதுக்கு என் பொண்ணை மட்டும் விட்டுருங்க, 1.5 லட்சம் பேர் செத்தா போறோம்னு ஒரு சக்கர வண்டியில் போய் நின்னாரு, அதான் அடி பண்ணிவோம். அதுக்காக இல்லை, தமிழர்களின் உரிமையை மீட்பதற்காக எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணும்னு கேட்டோம். அங்கே 1.5 லட்சம் பேர் இறந்து போனாங்க, அது உண்மைதான். இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் மேம்பட வேண்டுங்கிறதுக்காக தான் ஒரு 10 அமைச்சர் வேணும் அப்படின்னு டெல்லியில் போய் கேட்டோம். இப்போ ஏதோ தீ எரிஞ்சதுன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அந்த ஹிந்தியை தெரிஞ்சதுனால தான் நாங்கள் வந்து தயாநிதி மாறனுக்கு மந்திரி கொடுத்தோம்னு சொன்னது அந்த கருணாநிதி தானே? அது எலெக்ஷன் பிரச்சாரத்தில் நாங்கள் சொல்லுவோம், அப்போ தானே அங்கே இருக்கிற ஹிந்திக்காரங்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. ஓ, அப்போ ஹிந்தியில் போஸ்ட் ஒட்டினதுலாம் அதுக்கு தானோ? ஆமாம் ஆமாம், எங்கள் சேகர் பாபு குரல் தான் நாங்கள் அந்த பக்கம் போஸ்ட் அது மாதிரி ஒட்டினோம். அதெல்லாம் நீங்கள் இப்போ ஞாபகப்படுத்தாதீங்க. நாங்கள் வந்து தமிழுக்காக எதையும் குடிக்க தயாராக இருக்கிறோம், சாரி, எதையும் கொடுக்க தயாராக இருக்கிறோன்னு இப்போ நீங்கள் சொல்லியிருக்க தயாராக இருக்கோம்னு தானே ஊரம் மட்டும் டாஸ்மாக் தந்திருக்கேன். டீ கடையும் கூட டாஸ்மாக் கூடி போனது அதனால தானே? அது எதையும் தான் குடிச்சுக்கிட்டே இருக்கேல, நீங்கள் மட்டும் குடிச்சது காணாமல் ஊரையே குடிக்க விட்டுருக்கேல. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று கேட்டீங்களே, தயாராக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இந்த கேடுகட்ட தமிழில் இன்னும் கெட்டுப்போக என்ன இருக்குது? இங்கிலீஷுக்காகத்தான் நான் ஹிந்தி இருக்கிறேன்னு ஒரு ஆள் சொன்னார். அதை விட அவர் ஒன்றும் சொல்லியிருக்காரு, நீங்கள் அது தப்பாக கோட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் சொல்கிறோம், எங்கள் ஐடிவிங்க சொல்லியிருக்கு பாருங்க, இந்தியை திணிப்பதால் தமிழ் அழிந்து விடும் என்று நான் கவலைப்படவில்லை. இந்தியை திணிப்பதால் மட்டுமல்ல, எந்த மொழியை திணிப்பதாலும் தமிழ் அழிந்து விடாது. அப்படிப்பட்ட உயர்ந்தமான மொழி எங்க பெரியார் சொல்லியிருக்காரு. அடுத்தது சொல்றாரு, அப்படியானால் நான் ஏன் இந்தி திணிப்பை எதிர்க்கிறேன் என்றால், இந்தி மொழி இங்கு பரவுமானால் தமிழரின் பண்பாடு கலாச்சாரம் அழிந்து விடும், அதனால் தான் எதிர்க்கிறேன். அது உண்மைதான். அவர் ஏன் அதை சொன்னார் அப்படின்னு சொன்னால், நான் காரணம் சொல்கிறேன். இங்கிலீஷுக்காக வேண்டி தான் நான் இந்தியை எதிர்த்தேன், தமிழுக்காக வேண்டி நான் இந்தியை எதிர்க்கலேன்னு அவர் சொன்னார். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு தீல் 50 பேர் எரிஞ்சு போனார்னு நீங்கள் யாரோ ஒருத்தர் அந்த 50 கிலோகிராம் எடை கவிஞர் அந்த ஆள் சொன்னார்னு எங்களை, அப்போ இந்த போராட்டத்துக்கு பேர் இங்கிலீஷ் மொழி போராட்டமா தமிழ் மொழி போராட்டமாங்க? நீங்கள் தான் சொல்லணும். இப்போ அங்கே தமிழ் மொழிக்காகத்தான் போராடணும். அப்புறம் என்ன இழுவை? நாங்கள் தமிழ் மொழிக்காக மட்டுமே தான் சார் இப்போ உயிரோடு. அப்போ எங்க இங்கிலீஷுக்காக வேண்டி தான் போராடினேன், தமிழுக்காக போராடலன்னு சொன்னீங்க, அப்போ இதுக்கு பேர் எப்படி தமிழ் மொழி போராட்டமாகும்? தமிழன் உலகம் முழுக்க போகணும், எல்லா இடத்துலையும் அவனுடைய ஆளுமையை செலுத்தணுங்கிறதுக்கு தான் இங்கிலீஷ் வேணும்னு கேட்டான். அப்போ எங்க கேடு கெட்ட தமிழில் கெட்டுப்போக எங்கே இருக்குன்னு எங்க சொன்னீங்க நீங்கள்? அப்போ அப்படி இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் என்ன சொன்னீங்க, கெட்டுப்போற? இப்போ பாருங்கள், அந்த ஆள் சொன்னது நடந்துருச்சா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் என்ன சொன்னீங்க, தமிழை யாரும் அழிக்க முடியாதுன்னு தானே அந்த ஐடிவிங்க ட்வீட்டு போட்டிருக்கு. நீயே இப்போ நம்ம பக்கத்தில் இந்த ஹிந்தி இல்லாத மாநிலம் நம்ம கேரளா இருக்குது, இந்த பக்கம் கர்நாடகா இருக்குது, இந்த பக்கம் ஆந்திரா தெலுங்கானா இருக்குது, இங்கெல்லாம் இப்போ வந்து இடையில வந்து ஒரு இது நடத்துனாங்களா? அதெல்லாம் திராவிட நாடுகள், திராவிட நாட்டில் ஒன்று, இந்த எல்லா தீரா விடமும் சேர்ந்த இடத்துல தமிழ்நாட்டில் மட்டும்தான் 20% குழந்தைகளுக்கு கூட தமிழ் ஒழுங்காக எழுத தெரியலையாம். அந்த மாநிலத்தில் 3வது மொழியாக ஹிந்தி இருக்குது. அங்கே 50 பயிலுக்கு 40% மேலே இருக்கக்கூடிய மாநிலங்களில் குழந்தைகளுக்கு அவங்க தாய்மொழியை எழுத தெரியுதான், தமிழ்நாட்டில் அதுவும் தெரியலையாம். இது அதனால தான் நான் சொன்னேன், இந்த போராட்டம் இந்தி தமிழ் போராட்டம் இல்லைங்க, இங்கிலீஷ் போராட்டம்னு. சரி, இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இப்போ இங்கிலீஷும் தெரியலை தமிழும் தெரியலேன்னு ஆகிப்போச்சு. இதுக்கு எதுக்கு இவர் வந்து ட்வீட்டு போட்டாருன்னு எனக்கு புரியல. எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாமி, எங்களுக்கு இந்தியா தான் வேண்டும். இந்தி யா வேண்டாம், இந்தி திணிப்பை எதிர்த்து எந்த தியாகத்தையும் செய்ய திமுக தயாராக இருக்கிறது, எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருல இன்னைக்கு. அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, முதல் தியாகமாக தயாநிதி மாறன் கம்பெனியும் தயாநிதி மாறன் வெளியில் தள்ளிருங்க. சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்காதீங்க, திமுக காரன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் உள்ள ஹிந்தியெல்லாம் எடுத்துருங்க. முதல் தியாகத்தை உங்கள் வீட்டில் ஆரம்பிங்களே. அதை விட கடைசியாக நாங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்ல வரோம், தமிழை தேசிய மொழியாக அறிவித்து இந்தியர்கள் அனைவரும் தமிழை கற்க வேண்டும். ஏன்னு கேட்குறேன்னு வச்சுங்க, பீகார், உபி, மாப்பி, ராஜஸ்தான், குஜராத், மேற்கு வங்காளம் எல்லா பழம் புழைக்கிறதுக்கு இங்கே தான் வரான். கண்டிப்பாக பீடா வாயன், பானிபூரி திங்கிறவன் எல்லாம் இங்கே தான் வேலைக்கு வரான். அதனால்
தமிழ் தான் எல்லாரும் கற்றுக்கணுமே தவிர ஹிந்தி நாங்கள் கற்றுக்க தேவை கிடையாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறேன். முதல்ல செந்தில்குமார்னு உங்கள் எம்பி ஒருத்தர் இருக்கார்ல தர்மபுரியில், ஆமாம், அவரை முதல்ல தமிழ் கற்றுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவன் பீடா வாங்கினா பானிபூரி வாங்கினா அப்புறம் கற்றுக்க சொல்லுவான். அவர் டியூட்டர், உங்கள் முதல்வரையே தப்பு இல்லாமல் துண்டு சீட்டில் தமிழை படிக்க சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் பீடா வாங்கினா பார்ப்போம். நீங்கள் முதல்வர் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். ஏன் சார், அவர் தான் எல்லாரையும் ஏகதவசனத்தில் பேசுகிறாரே சார். நீ கவர்னரை பேசுகிறாங்க, அதையும் முதல்வரை பேசுகிறதும் ஒன்றும் கிடையாது. ஏன் முதல்வரை பற்றி தப்பாக பேசின நாலு விவசாயிகளை தூக்கி உள்ளே வச்சுருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? ஓ, அப்போ உங்கள் முதல்வருக்குள்ள யோக்கியதை என்னவாக இருந்தாலும் அதை நம்மளாம் கேட்டுக்கணும். இதுக்கு தான் பகுத்தறிவா